நாங்கள் எங்களோடு ஒரு வானவர் இருக்கிறார் அவர் நல்லதை செய்யுமாறு எங்களுக்காக ஏவிக் கொண்டிருக்கிறார் எங்களோடு ஒரு சைத்தான் இருக்கிறான் கெட்டதை செய்யுமாறு சைத்தான் ஏவிக் கொண்டிருக்கிறான் எங்களுடைய வாழ்வு இரண்டு போராட்டத்துக்கு மத்தியிலே இருக்கிறது ஒன்று நன்மையான காரியத்தை செய்வதா அல்லது தீமையான காரியத்தை செய்வதா நல்ல அமல்களிலே ஈடுபடுவதா அல்லது பாவமான காரியத்திலே ஈடுபடுவதா எங்களுடைய இல்லங்களை சைத்தான் விரும்புகின்ற அளவுக்கு இல்லங்களாக அலங்கரித்துக் கொள்வதா அல்லது எங்களுடைய இல்லங்களை குட்டி குட்டி பள்ளி வாயில்களாக எங்களுடைய இல்லங்களை நாங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்வதா எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சைத்தானுடைய தீங்கிலே இருந்து பாதுகாப்பாக எப்படி வளர்ப்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அடிபணிந்த பிள்ளையாக எப்படி வளர்ப்பது என்று சொல்லுகின்ற போராட்டத்துக்கு மத்தியில் இந்த உலகத்தில் மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே முதலில் ஷைத்தான் என்றால் யார் என்று புரிந்து கொள்ளணும் நானும் நீங்களும் நினைப்பதை போல ஷைத்தான் சாதாரணமான ஒரு எதிரி கிடையாது இந்த பிரபாகரனை போல அல்லது இந்த திருடர்களை போல அல்லது இந்த மோசமானவர்களை போல ஒரு எதிரி ஷைத்தான் கிடையாது அவர்களையெல்லாம் விட மிக மோசமான ஒருவன் தான் இந்த ஷைத்தான் அவன் இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான கிரிமினர்களை சந்தித்திருக்கிறான் பல்லாயிரக்கணக்கான நல்லவர்களை வழிகெடுத்திருக்கிறான் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களை வழிகெடுத்திருக்கிறான் வஹி எழுதியவர்களை இந்த உலகத்திலே வஹி எழுதிய அந்த நபித்தோழர்களை நரகவாதிகளாக மாற்றியிருக்கிறான் இந்த உலகத்திலே நபிமார்களுடைய உள்ளங்களோடு ஊசலாடி இருக்கிறான் சுவர்க்கத்திலே இருந்த ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு தூக்கெறிவதற்கு காரணமாக இருந்தவன் பல்லாயிரக்கணக்கான டாக்டர்ஸ்மார்களை சந்தித்திருக்கிறான் பல்லாயிரக்கணக்கான கவுன்சிலர்மார்களை சந்தித்திருக்கிறான் பல்லாயிரக்கணக்கான விதவை பெண்களை சந்தித்திருக்கிறான் பல்லாயிரக்கணக்கான குமரி பெண்களை சந்தித்திருக்கிறான் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை சந்தித்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதர்களோடும் அவர்களுடைய உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் இரத்த நாளங்களோடும் ஓடி திரிகின்ற ஒருவன் தான் இந்த ஷைத்தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முதலாவது இந்த ஷைத்தான் யார் என்று கேட்டால் அவன் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் இபிலீஸ் என்று சொல்லுகின்ற ஒருவன் மலக்குகளுடைய சபையில இருந்தவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் அவர்களை அல்லாஹ் படைத்து அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுஜூது செய்யுமாறு ஏவிய போது அந்த இடத்திலே மமதை கொண்டு கர்வம் கொண்டு நானோ நெருப்பினால் படைக்கப்பட்டவன் ஆதமோ மண்ணினால் படைக்கப்பட்டவர் நான் மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு எப்படி சுஜூது செய்வது என்று அங்கே மமதை பேசி அந்த இடத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக்கொண்ட ஒருவன் தான் இந்த ஷைத்தான் என்று சொல்லுகின்ற ஒருவன் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அதனால் இந்த இபிலீஸை பொறுத்தமட்டில் அவன் இந்த ஷைத்தானை பொறுத்தமட்டில் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன் என்பதை அல் குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தருகிறது அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அவன் எங்கே இருக்கிறான் என்றால் தூரத்தில் கிடையாது அவன் எங்கே இருக்கிறான் என்று நீங்கள் அவனை தேடினால் அவன் தூரத்தில் கிடையாது எங்களுடைய இரத்தம் ஓடுகின்ற நாள நரம்புகளில் எல்லாம் அவன் ஓடித்திருக்கிறான் என்னோடு இருக்கிறான் உங்களோடு இருக்கிறான் என்னுடைய பிள்ளைகளோடும் உங்களுடைய பிள்ளைகளோடு எல்லோரோடும் இரந்தர கலந்து இரத்தம் ஓடுகின்ற நாள நரம்புகளில் எல்லாம் அந்த ஷைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஷைத்தான் எப்படிப்பட்ட கிரிமினல் என்பதை பாருங்கள் இவனுக்கு என்ன பேர் சொல்ற அப்படித்தானே சொல்லணும் ஆக மோசமான மனிதர்களை எல்லாம் நன்மையில இருந்து விரட்டி அடித்து நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குகின்ற மகா ஒரு பாரதூரமான ஒரு அழைப்பை விடுக்குகின்ற ஒருவன் தான் ஒரு மோசமானவன் தான் இந்த ஷைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் 32வது அத்தியாயத்திலே பையன் அல்லாஹு தாலா தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறான் அதாவது சூரத்துல் ஹிஜ்ர் என்று சொல்லுகின்ற அத்தியாயம் 15வது அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா அழகான ஒரு வரலாறை சொல்கிறான் 32, 33, 34, 35, 36, 40வது வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த ஷைத்தானுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த போது ஷைத்தானோடு நடந்த அந்த உரையாடலை அல்லாஹு தாலா அழகாக சொல்கிறான் அல்லாஹு தாலா இபிலீஸ்ரத்திலே கேட்கிறான் காலையா இபிலீஸ் ஏ இபிலீஸே மாலக் அல்லாஹ் தகுன மஅ ஸாஜிதீன்
ஏன் எல்லோரும் சுஜூது செய்தார்களே வானவர்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த உடனேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவருக்கு சுஜூது செய்யுமாறு ஏவியவுடன் வானவர்கள் எல்லோரும் சுஜூது செய்தார்களே நீ மட்டும் சுஜூது செய்பவர்களோடு சேர்ந்து சுஜூது செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன ஏன் சுஜூது செய்யவில்லை என்று கேட்டார் உடனே மமதை கொண்டு ஆரம்பமாக இந்த உலகத்தில் நடந்த மர்மை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நடந்த முதலாவது தவறு என தெரியுமா குலையல்ல விபச்சாரமல்ல குலையல்ல விபச்சாரமல்ல அங்கே நடந்தது குடியல்ல இந்த உலகத்தில் மர்மையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நடந்த முதலாவது தவறு இந்த உலகத்தை படைப்பதற்கு முதலாக நடந்த தவறு என தெரியுமா மமதை தோழர்களே மமதைதான் இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலும் முதலாவதாக நடந்த தவறு அப்போது ஷைத்தான் சொல்கிறான் காலலம் அகுன் லி அஸ்ஜுத லி பஷர் லகலக்தஹு மின் சல்சாலின் மின் ஹமயின் மஸ்உன் நான் ஏன் தெரியுமா அவருக்கு சுஜூது செய்யவில்லை நீயோ தட்டினால் சத்தம் வருகின்ற கருத்த களிமண்ணை போன்ற ஒன்றினால் அந்த மனிதரை படைத்திருக்கிறாய் என்னையோ நீயோ தீயினால் நெருப்பினால் படைத்திருக்கிறாய் நான் எப்படி அவருக்கு சுஜூது செய்வது என்று கேட்ட போதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபைன்னக ரஜீம் நீயோ சபிக்கப்பட்ட நிலைமையிலே இந்த இடத்திலே இருந்து போய்விடு அவன் எங்கே இருந்தான் பாருங்கள் எப்படியான ஒரு இடம் பாருங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டுக் கொண்டும் சில வானவர்கள் சுஜூதுல இருக்கிறார்கள் சில வானவர்கள் நிலையில இருக்கிறார்கள் சில வானவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை தூக்கி கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹுவை முழுக்க முழுக்க திக்ர் செய்து கொண்டு படைத்த ரப்புக்கு கொஞ்சம் கூட ஒரு நிமிடம் கூட பிசுகாமல் அல்லாஹுவை தியானம் செய்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட உயர்தரமான வானவர்களோடுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இபிலிஸை வைத்தான் அந்த இபிலிசுக்கு மர்மை மமதை வந்த போது அந்த இபிலிசுக்கு கர்வம் வந்த போது உடனடியாக அல்லாஹு தஆலா இன்னக ரஜீம் உன்னை சபித்த நிலைமையிலே நான் ஆக்கி விடுகிறேன் என்று சொல்கிறான் அப்போதுதான் ஷைத்தான் அல்லாஹு தஆலா இன்னொரு செய்தியை சொல்கிறான் ஃபைன்ன அலைக லஅனத இலா யௌமித்தீன் இந்த மர்மையுடைய நாள் வருகிற வரைக்கும் உனக்கு அல்லாஹ்வுடைய சபிப்பும் அல்லாஹ்வுடைய சாபமும் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன போது அந்த நேரத்தில் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறான் கால ரப்பி இறைவனே ஃபந்துர்னி இலா யௌமி யுபஅதுன் என்னை சபித்து விட்டாய் நான் அழிந்து விட்டேன் நாசமாகி விட்டேன் அதற்காக வேண்டி எனக்காக நீ ஒரு சந்தர்ப்பம் தான் என்ன சந்தர்ப்பம் தெரியுமா மறுமையுடைய நாள் வருகிற வரைக்கும் எனக்காக வாழ்வதற்கான அவகாசம் தான் வாழ்க்கை பிச்சையை தான் என்று கேட்ட போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கால ஃபைன்னக மினல் முன்பரீன் உனக்கு அதோ நீ கேட்டு நீ எதிர்பார்த்த அந்த வாழ்நாள் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்ன உடனேயே ஷைத்தான் அன்றைக்கு எடுத்த சபதம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தோடு என்னுடைய ரத்தத்தோடு உங்களுடைய ரத்தத்தோடு என்னுடைய இல்லத்தில் உங்களுடைய இல்லத்தில் என்னுடைய சிந்தனையில் உங்களுடைய சிந்தனையில் என்னுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கின்ற பாவச் செயலை பற்றி அல்லாஹ்விடத்திலே முதலாவது பேசுகிறான் பாருங்கள் அப்போது ஷைத்தான் சொல்கிறான் என்னை நீ கெடுத்து விட்டாய் தானே என்னை வழிகெடுத்து விட்டாய் அதனால் இந்த உலகத்திலே உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பதற்காக அவர்களுக்கு பாவமான காரியம் எல்லாவற்றையும் நான் அலங்கரித்து காட்டுவேன் பாவத்துக்கு வா தொலை போகாத சாராயத்தை குடி விபச்சாரத்தை செய் கொலை செய் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன செய்வேன் தெரியுமா உன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில நான் இந்த பாவமான காரியத்தை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கி காட்டுவேன் அதை அலங்கரித்து காட்டுவேன் திருமணம் நடக்குது தானே மகளுக்கு திருமணம் முடிக்கணும் நல்ல முறையில இஸ்லாமிய திருமணம் முடிக்கணும் அங்கே ரெண்டு பொம்பளை சைத்தானுடைய ரூபத்துல வந்துடுவா அல்லாஹு அக்பர் ஒரு தரம் தானே திருமணம் முடிக்கிறது பாத்தீங்களா இந்த பிள்ளைய கொஞ்சம் பொம்பளைகள்ற பக்கம் மட்டும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி வச்சா என்ன ஒரு நெட்டை உடுத்து வச்சா என்ன ஒரு கட்டையாடைய போட்டு வச்சா என்ன ஒரு சல்வாரை போட்டு வச்சா என்ன நாலு பேர் வந்து பார்த்தா என்ன அப்படியே கொண்டா ஓட போறாங்க ஒரு வாழ்க்கை தானே ஒரே ஒரு தரம் தானே திருமணம் என்று ரெண்டு பெண்ணுடைய ரூபத்திலே சைத்தான் வந்து குந்திக் கொண்டு பெண்ணை பெற்ற தாயிடத்திலும் பெண்ணை பெற்ற தந்தையிடத்திலும் அவர்களுடைய மனங்களுடைய அப்படியே ஊடுருவி என்ன செய்வான் தெரியுமா கொஞ்சம் அலங்கரிச்சு வையேன் என்று சொல்லி அந்த திருமணத்தையே முழுக்க முழுக்க பாலான இறைவனுக்கு வெறுப்பான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பாத திருமண வைபவமாக
மாற்றி விடுவான். சைத்தான் பாவத்தை செய் என்று சொல்ல மாட்டான். எப்பயாவது சைத்தான் சுபகு தொழாம தூங்குண்டு சொன்னானா, சாராயத்தை அடிச்சு பாருன்னு சொன்னானா, இங்க இருக்கின்ற இந்த மெஜ இந்த என்னமென்னம் எல்லாம் கிளப்புகள் இருக்குதோ அந்த கிளப்புக்கு நீ ஓடு என்று சொன்னானா, கொலை செய் என்று சொன்னானா, விபச்சாரம் செய் என்று சொன்னானா, புறம் பேச என்று சொன்னானா? எதையும் அவன் பாவத்தை எங்களுக்கு சொல்ல மாட்டான். அவன் என்ன செய்வான் என்றால், புறம் கதைப்பதை ரசனையாக ஆக்கி காட்டுவான். கதைக்கிறோமா இல்லையா, பேசுகிறோமா இல்லையா, தொழாமல் இருக்கிறோமா இல்லையா, தொழுகிற நேரத்தில் டிவி பார்க்கக்குள்ள தொழுகையா டிவியா, டிவியை அலங்கரிச்சு காட்டுவான். நல்ல சோகமான ஒரு வரலாறு, இன்பமான ஒரு வரலாறு, துன்பமான ஒரு வரலாறு, நம்மட வாழ்க்கையில நடந்த மாதிரி ஒரு வரலாறு, நம்ம காதலிச்ச மாதிரி ஒரு காதல், நம்மட பிள்ளையுடைய கல்யாணத்தில் நடந்த மாதிரி ஒரு கல்யாணம், அதை கொண்டு வந்து வைத்து மகரிபுடைய நேத்தையில அப்படியே போட்டு காட்டுவோம். ஆகா, கொஞ்ச நேரம் தானே இருக்குது, முடிய போது முடிய போது முடிய போது என்று சொன்ன உடனே டிவி நாடகம் முடியாது, தொழுகை முடிந்து விடும். சைத்தான் எங்களுக்கிட்ட வந்து தொழப்போகாதென்று சொல்ல மாட்டான், பாவங்களை அவன் அலங்கரித்து காட்டுவான்.